வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அ சேனல் டியாகாஸ் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிக் ப்ளூ பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ராயலில் இன்றைக்கி வந்துன்னா ரிட்டர்ன்ஸில் விட்டுருக்காங்க மக்களே. ஸோ அதை ஸ்பின் பண்ணி நமக்கு எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆக போகுது, அந்த பண்டில் எடுக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆர்டிக் ப்ளூ பண்டில் எடுக்க எவ்வளோ டைமண்ட்ஸ் மொத்தமாக தேவை, எப்படி ஸ்பின் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்ல போகிறோம் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துனா நம்ம ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ளூ பிரிண்ட்டு, 7 எவல்யூஷன் ஸ்டோன் தேவை. ஸோ பார்க்கலாம் கிடைக்குதா என்னன்னு, எவ்வளோ டைமண்ட்ஸ் மொத்தமாக ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பின்லேயே நமக்கு அமோகமாக பெட்டு ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு 3 ப்ளூ பிரிண்ட்டு, 7 எவல்யூஷன் ஸ்டோன் தேவை மக்களே. ஸோ டாப்பில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஆர்டிக் ப்ளூ பண்டில். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைமண்ட் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 300 டைமண்ட், 500 டைமண்ட்குள்ளலாம் எடுக்க முடியாது. ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அடுத்த 5 ஸ்பின்ல. ஸோ தேவலாம் ஒரே ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் கிடச்சிருக்கு. இன்னும் 6 எவல்யூஷன் ஸ்டோன், 3 ப்ளூ பிரிண்ட் தேவை. ஸோ பார்க்கலாம் கிடைக்குதா என்ன அப்படிங்கிறத. ஸோ கொடுத்துருங்களா பெட் ஃபுட்டு. ஸோ இதுதான் நமக்கு வந்து பண்ணால் தருவாங்க. ஸோ ஸ்பின் பண்ணுறப்போ வந்து பண்ணால் கேர்ஃபுல்லாக ஸ்பின் பண்ணுங்கள் மக்களே. பேக்ரவுண்டில் ஸ்பின் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்பின் பண்ணாதீங்க. ஏன்னா கிளியர் கேட்சை கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் ஸ்பின் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பின் போடுங்க. ஃபைவ் ஸ்பின் ஒரு ஒன் ஸ்பின் அப்படின்னு போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட், எவல்யூஷன் ஸ்டோன் எல்லாமே வந்து கிடச்சிரும். நமக்கு வந்து பண்ணால் இப்போ ஒரு ப்ளூ பிரிண்ட்டு, ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் வந்து பண்ணால் கிடச்சிருக்கு மக்களே. ஸோ கடைசியில் வந்து பண்ணால் மொத்தமாக எவ்வளோ டைமண்ட் செலவானுச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு ப்ளூ பிரிண்ட்டு, ஒரே ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யாரா கேட்டது உங்களுக்கு? நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு ஸ்பின்னு 5 ஸ்பின், ஒரு ஸ்பின்னு 5 ஸ்பின்னு மாற்றி மாற்றி வந்து பண்ணால் ஸ்பின் பண்ணி ஒரு ப்ளூ பிரிண்ட்டு, ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் வந்து பண்ணால் எடுத்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிங்கிள் ஸ்பின்னாகவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைமண்ட் செலவாகும். நீங்கள் வந்து ஒரு 5 ஸ்பின் ப்ளஸ் ஒரு 1 ஸ்பின் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமே. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் தான் வந்து ஸ்பின் பண்ணியிருந்தாரு. நம்ம ஸ்பின் பண்ணல, நம்ம நண்பன் ஒருவர் வந்து ஸ்பின் பண்ணி நமக்கு வீடியோ சென்ட் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பின்னே அதிகமாக பண்ணியிருந்திருப்பார். பண்ணால் 5 ஸ்பின்னே பண்ணுவார், இல்லாட்டா சிங்கிள் ஸ்பின்னே பண்ணுவார். நம்ம சொல்கிற ட்ரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்கவே இல்லை. ஸோ நான் கிளியர் கேட்சி கொடுத்து ஸ்பின் பண்ணு ப்ரோ, உங்களுக்கு சீக்கிரமே கிடச்சிரும் அப்படின்னு சொன்னேன். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்சி கொடுத்துட்டு ஒரு 5 ஸ்பின் ஒரு சிங்கிள் ஸ்பின், கிளியர் கேட்சி கொடுத்துட்டு ஒரு 5 ஸ்பின் ஒரு சிங்கிள் ஸ்பின் சுற்றுங்க, கண்டிப்பாக சீக்கிரம் கிடச்சிரும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ தான் ஒரு எவல்யூஷன் ஸ்டோனு, 2 எவல்யூஷன் ஸ்டோன், ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து கிடச்சிருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 5 எவல்யூஷன் ஸ்டோனு, 2 ப்ளூ பிரிண்ட் தேவை. பார்க்கலாம் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. நல்லா ரொம்ப சுத்த விட்டுட்டாங்க பாருங்கள். இது மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டிலுக்கு வந்து பண்ணால் ஆசைப்பட்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இது மாதிரி தான் நம்மள்டையும் வந்து டைமண்டை பட்டையை போடுவாங்க. எவ்வளோ ஸ்பின் பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாது, ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருப்பார் கடைசி வரைக்கும். பாருங்கள் கடைசியில் எடுத்துருவார், கடைசியில் கஷ்டப்பட்டு முக்கி எடுத்துடுவார். ஸோ ஆனால் இவர்கிட்ட டைமண்ட் அதிகமாக வச்சுருக்காரு அப்படிங்கிறனால வந்துன்னா சரி சரின்னு ஸ்பின் பண்ணி விட்டுட்டே இருக்காரு. ஸோ நம்மள்ட்டலாம் வந்துன்னா டைமண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ பொறுமையாக தான் சுற்றுவோம், யோசித்து சுற்றுவோம். இவர் வந்துன்னா யோசிக்கவே இல்லை. சிங்கிள் ஸ்பின்னா சிங்கிள் ஸ்பின்னே சுற்று, 5 ஸ்பின்னா 5 ஸ்பின்னே சுற்று அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டாரு. ஸோ இப்போ ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் வந்தாங்க, இப்போ ஒரு ப்ளூ பிரிண்ட் வர தந்திருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. 2 ப்ளூ பிரிண்ட்டு, 3 எவல்யூஷன் ஸ்டோன் வந்து போனால் நமக்கு கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு ப்ளூ பிரிண்ட்டு, 4 எவல்யூஷன் ஸ்டோன் வந்து போனால் தேவை. ஸோ அவர் வந்துன்னா அந்த ரெட் கலர் இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் எடுக்கலாம். ஸோ ரெட் ஃப்ளேமிங் பண்டில் இல்லாட்டினா அந்த ப்ளூ ஃப்ளேமிங் பண்டில் வந்து எடுத்துக்கலாம். ஆர்டிக் ப்ளூ பண்டில் இல்லைனா ஃப்ளேமிங் ரெட், ரெட் இல்லாட்டினா ப்ளூ, ஏன்னா ரெண்டுமே ஒரே தான். ரெட் எடுக்கிறது நம்ம ப்ளூவே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ கில்லு அப்படின்னா நீங்கள் வந்து போனால் ரொம்ப கம்மியான டைமண்ட்ஸில் வச்சுருக்கீங்க. ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சா அந்த கடைசியில் உள்ள பண்டில் வந்து எடுத்துக்கோங்க மக்களே. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் கடைசியில் உள்ள பண்டிலே ஓகே. ஸோ கடைசியில் இருக்கிறது தான் வந்து போனால் ரொம்ப கம்மியான டைமண்ட்ஸில் எடுக்க முடியும். ஆர்டிக் ப்ளூ பண்டில் அந்த ரெட் கலர் பண்டில்லாம் கண்டிப்பாக ரொம்ப சுத்த விட்டு தான் எடுக்க விடுவாங்க. ஸோ பெட் ஃபுட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க 300 டைமண்டில் எடுத்துடலாம், 100 டைமண்டில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக மினிமம் எனக்கு தெரிஞ்சு 2000 டைமண்டாச்சும் செலவாகும் மக்களே. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதை புரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஸ்பின் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் வேணால் கிளியர் கேட்சி கொடுத்துட்டு ஒரு 5 ஸ்பின் ஒரு சிங்கிள் ஸ்பின், திருப்பியும் கிளியர் கேட்சி கொடுத்துட்டு ஒரு 5 ஸ்பின் ஒரு சிங்கிள் ஸ்பின், திருப்பியும் கிளியர் கேட்சி கொடுத்துட்டு ஒரு 5 ஸ்பின் ஒரு சிங்கிள் ஸ்பின், அப்படியே மாற்றி மாற்றி ஸ்பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே கண்டிப்பாக வந்து போனால் உங்களுக்கு அந்த பண்டிலுக்கான தேவையான ப்ளூ பிரிண்ட் அண்ட் எவல்யூஷன் ஸ்டோன் கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்தா நம்ம தலைவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ளூ பிரிண்ட்டு, 4 எவல்யூஷன் ஸ்டோன் கிடச்சிச்சு. இன்னும் 1 ப்ளூ பிரிண்ட்டு, 3 எவல்யூஷன் ஸ்டோன் தேவை. ஸோ திருப்பியும் அவர் அப்படி தான் ஒரு நம்ம சொல்கிறதே கேட்கல. ஸோ கிளியர் கேட்சி கொடுக்காதப்போ வந்து பார்த்தா நம்ம என்ன சொல்ல முடியும், சொல்லி பார்த்தோம் அவர் கேட்கல அப்படிங்கிறப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சரி பரவாயில்ல, அவர்கிட்ட இவ்வளோ டைமண்ட் இருக்குது கரைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ பாருங்கள் சிங்கிள் சிங்கிள் ஸ்பின்னாக சுற்றிட்டு இருந்தார், இப்போ திருப்பி 5 ஸ்பின்னுக்கு மாறி இருக்காரு. திருப்பியும் ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, நீங்களே நோட் பண்ணி பாருங்கள். ஒரு சிங்கிள் ஸ்பின்னுக்கு அப்புறம் ஒரு 5 ஸ்பின் போட்டால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று கிடைக்கிது மக்களே, ஸ்டோனோ இல்லை ப்ளூ பிரிண்ட்டோ அதை ஒன்று கிடைக்கிது. ஸோ இந்த முறை எதுவும் கிடைக்கல. ஸோ அடுத்து ஒரு சிங்கிள் ஸ்பின் பண்ணுறாரு, பார்க்கலாம்.
ஒரு ஃபைவ் ஸ்பின்லேயே எதுவும் கொடுக்கல, சிங்கிள் ஸ்பின்லேயே எதுவும் கொடுக்கல, உனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்டா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல். ஒரு ஸ்டோனு போட்டு விடு வேற மாதிரி. ஸோ இன்னும் ஒரு ப்ளூ பிரிண்ட்டு ஒரே ஒரு ஸ்டோன் இருந்தால் போதும் இவருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தான் சொன்னேன் ஒரு ஃபைவ் ஸ்பின் போடு ப்ரோ கண்டிப்பாக கிடச்சிடும் அப்படின்னா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல. நம்ம என்ன பண்ணுறது சொன்னோம். ஸோ இப்போது ஒரு ஸ்டோன் கிடச்சிருக்கு, ஏழு ஸ்டோன் கிடச்சிடுச்சு, இன்னும் ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டு மட்டும் வேணும். பார்க்கலாம் இந்த ஒரு ஃபைவ் ஸ்பின்ல கொடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன் வந்துட்டு மக்களே. ஸோ ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க, ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக கிடச்சிருச்சு. ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எவல்யூஷன் ஸ்டோன் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பண்டலுக்கு ஆசைப்படுறதுக்காண்டி. ஸோ இருந்தாலும் போதும் ப்ரோ, நீ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ இல்லாட்டினா ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடு ப்ரோ, இதுக்கப்புறம் அதிக டைமண்ட் செலவாத செலவு பண்ணாத ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் சொன்னனால, அவர் வந்து பண்ணால் சரி ப்ரோ நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெட்டு ப்ளூ வந்துன்னா யோசிச்சுட்டு இருந்தார். என்கிட்ட கேட்டார் ரெட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா இல்லை ப்ளூ எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமான்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ தான் சொன்னேன், ஏன்னா ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேர் கிடையாது, திருப்பி ரிட்டனில் விட்டாலும் விடுவாங்க. ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர், ஆர்டிக் ப்ளூ பண்டில் தான் ரேர் அப்படின்னு சொன்னால், அவர்கிட்டையும் ஆர்டிக் ப்ளூ பண்டில் இல்லை, அவரும் அதுக்கு தான் ஆசைப்பட்டார். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டில் தான் எடுத்துட்டார் மக்களே. ஸோ எவ்வளோ டைமண்ட் செலவாச்சு அப்படிங்கிறத நான் டெக்ஸ்ட்டில் போட்டிருக்கேன் ஸ்க்ரீன்லேயே. ஸோ கண்டிப்பாக அதனால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ டைமண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்பின் பண்ணி ஆர்டிக் ப்ளூ பண்டில் எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேணால் கடைசி பண்டில் எடுத்துக்கோங்க மக்களே. ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் தான், மூணு எவல்யூஷன் ஸ்டோன் தான். ஸோ பேசாமல் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஆர்டிக் ப்ளூ பண்டில்னா அதிக டைமண்ட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ப்ளூ பிரிண்ட் ஏழு எவல்யூஷன் ஸ்டோனை வச்சு ஆர்டிக் ப்ளூ பண்டில் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு. கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் ஆர்டிக் ப்ளூ பண்டலுக்கு ஸ்பின் பண்ணீங்க, எவ்வளோ டைமண்ட் செலவாச்சு, எடுத்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. மினிமம் எவ்வளோ டைமண்ட்ஸ் அண்ட் இவருக்கு எவ்வளோ டைமண்ட் செலவானுச்சு அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீன்லேயே போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு இவ்வளோ டைமண்ட் செலவாகும். ஸோ அதனால் கடைசியில் உள்ள பண்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சு யாருக்காச்சும் சஜெஷன் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு விட்டுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.